என்னோட பேர் காளீஸ்வரன், சொந்த ஊர்லாம் சிவகாசி. பெங்களூர்ல 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐடி ஜாப்ல ஃபீட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் நைஸ்ல இருந்து சூஸ் பண்ணி கோர்ஸ் பண்ணி சென்னை சிசிஎம்பி பண்ணி அதுல இருக்கிற நாலேஜ் ரொம்ப கத்துக்கிட்டேன். ரொம்ப நெட்ஒர்க் ரிலேட்டாக இருக்கிற எல்லா ப்ரோட்டோகால்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஆர்கனைசேஷன்லயே வந்துட்டு பேக்ஹெண்டுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நெட்ஒர்க் தான். ஏன்னா எதுவுமே தெரியாம இருந்தப்போ வந்து உள்ள போய் கத்துக்கிட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்கும்போது ஈஸியா இருந்துச்சு எனக்கு கன்வென்ஸ் பண்ணி ஒர்க் பண்ற மீன்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு. ராகுல் சாரும் விஷ்ணு சாரு அப்புறமேட்டு அங்க லேப்ல வந்துட்டு நம்ம ராக்கி பாய் இவங்க மூணு பேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன நேரம்னாலும் டவுட்னாலும் ராகுல் சார் கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஹெல்ப்னாலும் ராக்கி சார் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரு. லேப் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ்னாலும் ராக்கி பாய் வந்து கிளியர் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி மூணு பேருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணனாண்டி இப்போ வந்து நான் ஆக்சுவலி என்னோட நான் நினைச்ச ஜாப்ல நினைச்ச பொசிஷன் வந்து இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நெட்வொர்க் ரெகனைஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராகுல் சார் அண்ட் தேங்க்யூ விஷ்ணு சார் அண்ட் ராக்கி பாய். Hi Kaleshwaran, thanks a lot for joining today's meeting. Hi sir, Dr. Thanks a lot. Congratulations for getting placed in ACT. Thank you sir. Yeah. Volume konja kammiya irukana. Neeku sound ah ada iPhone potukla headphone ache pakkathula pesunga. Okay sir. Ipo sir? Ah ipo super. So unga degree paakumbodha na sir ungala pathi inform solunga first. Endha oor neenga? என்ன காலேஜ் படிச்சீங்க? என்ன டிகிரி முடிச்சீங்க? பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சார். என்னோட சொந்த ஊர் வந்து சிவகாசி. நான் வந்து 2018ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் நான். என்ன சொல்லணும்னா ஆர்ட்ஸ் தான் அது. பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு 2018ல அங்கேருந்து பெங்களூருக்கு சின்ன ஒரு வெண்டர்ஷிப்பில் வேலைக்கு பண்ணேன். இப்போ இன்டர்நெட் ரிலேட்டடாக. ஸோ வந்து அதுலேருந்து ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் அதுக்கு மேலே கர கொஞ்சம் ஃபால்ட் ரிப்பேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபால்ட் ரிப்பேர் பண்ணுறதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த ஏசிடின்றதில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. நான் அங்கேயும் போனோம், அங்கேயும் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமேட்டு ஓகே நம்ம கரியரில் வந்து இன்னும் மேலே நெட்ஒர்க்கிங்கில் வந்துட்டு நிறைய மேலே போகலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நெட்ஒர்க்கிங் வந்து சின்னதில்ல, நெட்ஒர்க்கிங் நிறைய ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே ஸ்கோர்ஸ் எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு நான் முடிவு பண்ணேன். அப்போ நிறைய ட்ரைனிங் சென்டர்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்ஸ் ஆன்லைனில் தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பார்த்தேன் சொல்லி எதுவுமே கன்வீனியண்ட்டாக இல்லை. கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், எதுவுமே எனக்கு ஒரு அஃபோர்டபுளாக இல்லை. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலை ஓகே அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்துட்டு தான் நெட்ஒர்க் என்னது வந்து ஃப்ரெண்டு, அதாவது என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் உங்களை. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவன் வந்துட்டு அண்ணே நானும் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பையனும் வந்து சர்ச் பண்ணி அவனும் அதை பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஃபைனலாக ஓகேன்னு சொல்லி கான்ஃபர் வந்து மார்த்தள்ளியில் இருக்கிற பெங்களூர் இருக்கிற லொக்கேஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அட்மிஷன்லாம் போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி ஜான்ல வந்து ஆக்டிங் ஸ்டார் ஜாயின் பண்ணாங்க. ஜான் 16th or 15th ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அப்படியே நாலு அது உள்ளே போனதுக்கு அப்புறமேடா தெரிஞ்சு நெட்ஒர்க்கிங் தான் வந்துட்டு பெரிய கடல் மாதிரி அப்படின்ட்டு அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஆக்டிஃபைமினத்தில் வந்துட்டு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல்டு ஒர்க்கில் இருந்தேன், நான் ஐடியில் இருந்தேன். இப்போது உள்ளுக்கே வந்துட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது நிறைய டெக்னிக்கலுக்கு. ஸோ அதில் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போது டெக்னிக்கல் பிஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர். ஆமாம், பிஏ ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நெட்டு நம்ம ஐடி கம்பெனியில் வர்றது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஆர்ட்ஸ் முடிச்சு எப்படி போக முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் போட்டுக்கலாம், யார் கேட்டாலும் ஆர்ட்ஸ் முடிச்சு ஐடி ஜாப் போக முடியுமா நான் ஆமான்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிருப்பீங்க நெட்ஒர்க் ரைனோஸில். ஸோ டே ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நார்மலாக ஒரு சென்டர் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே பயம் இருக்கும், இங்கே ஒழுங்காக சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா, ஒரு ஒரு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளோ காசு கட்டி படிக்கிறோமே நம்ம, ஒரு ஒரு 12K 11K இருந்தால் கூட அது பெரிய அமௌண்ட் தானே அது. ஸோ அந்த அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நெட்ஒர்க் ரைனோஸ்? இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஈவினிங் கிளாஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 8 PM 7:30 சூஸ் பண்ணியிருந்தேன் நான். ஃபஸ்ட்டு டே போகும்போது வந்துட்டு
ஓகே, ஏதோ ஸ்கூலுக்குள்ள போற மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏதோ ஸ்கூல் மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள காலேஜ்ல போய் படிக்க போறோமா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு நாங்க காலேஜ் முடிச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு புக்கோ ஒரு நோட் எடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகப்போறோம்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் ஃபீல் வந்துச்சு. நிஜமாவே அப்படிதான் இந்த ஒரு காலேஜுக்குள்ள போற மாதிரி தான் இருந்தது. உள்ள போன உடனே ராகுல் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனரு. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி பேசுவாரு, அவரு சோ நம்ம பேசுறது அவருக்கு புரியுமா, லாங்குவேஜ் பிரச்சனை அதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தோம். அப்புறமேட்டு அவர் இங்கிலீஷும் நல்லா பேசுறாரு, தமிழும் பேசுறாரு, ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, கன்னடாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, எல்லா மல்டி லாங்குவேஜ்ல அவர் வந்துட்டு இருக்கிறனாட்டி வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆயிட்டாரு. ஷார்ட் டைம்லயே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு வந்துட்டு. ஏதோ ஒரு காலேஜ் ஃபீல்டா இருந்தது சார், நல்லா இருந்தது. ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த சேர்ந்து சூப்பர். அந்த டெய்லி ஈவினிங் வந்துட்டு என்னதான் ஒரு டிராஃபிக் பெங்களூர் அப்படி இப்படி நம்ம டிராவல் பண்ணி வந்தாலும் அந்த ஒரு 1 ஹவர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு திருப்பி போகும்போது டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம், நல்லா இருக்கும். அப்புறம் ராக்கி பாய் அவரும் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ வரலாம், அது எப்போது சென்டர் ஓபன் தான் இருக்கு உங்களுக்கே தெரியும். நான் சென்னை வந்துட்டேனே. அப்படியா, சென்னையிலேயே க்ரௌண்ட் போயிட்ட சென்டர் இருக்கு, அங்கேயே வந்து உட்காந்துடலாம், பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவ் வாஸ் யூ அபவுட் ட்ரைனிங் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். ஸோ ட்ரைனர்ஸ் எப்போ இருந்தாங்க, லைக் ராகுல் சார் உங்க ட்ரைனரு அண்ட் இவர் அப்படி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு, அவரோட இது 50வது 52வது பேட்ச் இப்போ உங்களுக்கு எடுத்த பேட்ச் ஆக்சுவலி. ஸோ ஹவ் வாஸ் த ட்ரைனர் ஆக்சுவலி, நாலேஜபிளா இருந்தாரா, கரெக்டா கன்வே பண்ணாரா, ஃப்ரெண்ட்லியா இருந்தாரா, ஹவ் வாஸ் இட் ஆக்சுவலி அபவுட் ட்ரைனர்? எப்படி அவரு ஆக்சுவலி நார்மலாக வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு போவாருன்னு இதுக்கு முன்னாடி எடுத்த பேஜில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க, மீன்ஸ் அந்த ஃபாஸ்ட் அவுட் இருந்தாங்களாம். ஆனால் எங்களுக்கு எடுக்கும்போது எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்துக்கும் லேப் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மட்டும் டவுட்டெலாம் இருந்து கிளியர் பண்ணக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கே போகிறார். அது ரொம்ப பொறுமையாக எடுத்து நான் வந்து நான் அட்லீஸ்ட் எனக்கு ஓரளவு கொஞ்சம் நெட்ஒர்க்கில் நாலேஜ் இருந்தது, நான் வந்து லேண்ட் வேணும்னா என்னன்னு தெரியும். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு யாருமே தெரியாதப்போ தான் அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு. நல்லவேளை நான் கூட ரொம்ப வேமா போயிடுவாங்களோ நினச்சேன், ஆனால் ரொம்ப பொறுமையாக நேற்று சொன்னதுனால எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி என் கூட ஸ்டடீஸில் இந்த பசங்களாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. எந்த எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் மிட் நைட்டில் ஒரு 2:30க்கு 3:00க்குலாம் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் ராகுல் சாருக்கு. அவர் அந்நேரமும் ரிப்ளை பண்ணுவார், அந்நேரமும் டவுட் கிளியர் பண்ணுவார் அவர். ஸோ எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு மாதிரி ஜீனியஸ். சூப்பர். டவுட் கேட்டா சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லி ஈஸியா கிளியர் பண்ணிடுவார் அந்த மாதிரி. ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஒரு டோனட் டோனட்ஸ் வச்சு எல்லாம் ஒரு ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். செட்டஸ் டோனட்ஸ் வந்துட்டு சொல்லிக்கலாம் சார். நீங்களும் கூட அதே மாதிரி ப்ரொனன்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம் சொல்லி காமிச்சீங்க. நான் உங்களோட கிளாஸ் ஒரு 2 நாள் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்படியா? சரி. ஆமாம் ஆமாம். சப்நெட்னா என்னன்னு சொல்லி கேட்டப்போ டோனட்ஸ் வந்து ஒரு டோனட்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் சின்ன 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 ஏதாவது பறிச்சு கொடுக்கறது தான் சப்நெட் அந்த மாதிரி சொன்னீங்கல்ல. ஆமா, டெக்னிக்கல் திங்ஸ் அப்படி படிச்சாதான் கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கும் புரியும். ஆமா, பிளாங்கா இருக்கும், ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஏன்னா நாங்களாம் இப்ப நானும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ எனக்கும் நெட்ஒர்க்கிங் ஸ்டார்டிங் படிக்கும் போது தலையம்பூர்ல வாழ முடியாம இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு எடுத்த ட்ரெயினர் எப்படி யூஸ் பண்ணாரு, ரொம்ப சிம்பிளா ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தோசை பீஸா இந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு புரிய வருது. ஆமா சார், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய அவர் கொடுத்தார் ராகுல் சார். கரெக்ட் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரைனிங் சென்டர் ஃபார் யூ. ஸோ ட்ரைனிங் சென்டர் வந்து நீங்க இப்போ ஃப்ரீ டைம்ல படிக்க ஆசைப்படுவீங்க, லேப் பண்ண ஆசைப்படுவீங்க, அது எப்போதுமே ஓப்பன் இருந்துச்சா, நீங்க எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா, எப்படி அது? ஆமாம் சார், ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வந்து எனக்கு வந்து சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் டைம் கிடைக்கும். நான் எவ்ரி சாட்டர்டே சண்டே நான் ட்ரைனிங் சென்டர் வந்து லேப் பண்ணிட்டு தான் போயிருக்கிறேன். ஸோ எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நான் அப்புறம் என்னோட கூட இருக்கிற பசங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் போகும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நாங்கள் மொத்தமாக ஒரு குரூப்பாக ஒரு 3-4 மெம்பர்ஸ் வந்து தான் லேப் பண்ணுவோம். ஸோ ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ணும்போது தான் வந்துட்டு எங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சுது. அவங்க ஒரு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க, நம்ம ஒரு சிஸ்டமில் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாக லேப் பண்ண முடிஞ்சுது. அப்போ லேப்லேயே வந்துட்டு ராகுல் சாரும் சாட்டர்டே சண்டே மார்னிங் அவைலபிளாக இருப்பார், அவர்கிட்டையும் வந்து டவுட்டு கிளியர் பண்ணிப்போம் அப்போயே வந்துட்டு. ஸோ எப்பயுமே யாராவது அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க, ராகுல் சார் எல்லாம் ராக்கி ரெண்டு பேத்தில் யாராவது கண்டிப்பாக லேபில் இருந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே பிளைண்டாக போகலாம், ஓப்பனில் தான் இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாரத்தலி சென்டர் மட்டும் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கான். சொல்லுங்க.
சார் ஜெனிக்குலாம் சொன்னா வந்து நான் ஆக்சுவலி சென்னை பெங்களூர் சென்னைக்கு வந்து நான் மூவ் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவங்க எங்கள் ஆர்கனைசேஷன்ல கேட்டப்ப அவங்க ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லை நான் போயே ஆகணும், எனக்கு நான் அந்த மாதிரி சிசிஎன்எம்சிசிஎன்பி கோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிச்சு நான் வெளியில போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க தான் ஓகே பையன் வந்து நெட்வொர்க் அனலிஸ்ட்ல சர்டிஃபிகேட்லாம் பண்ணி வச்சிருக்கான் சரி வெளியில விட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி தான் சார் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 days ப்ராசஸ் ஆச்சு. அது மட்டும் நான் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கே வந்து ஒரு கண்டினியூஸா வைக்கல, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வச்சாங்க, அப்புறமேட்டு செகண்ட் ஒரு டெக்னிக்கல், அப்புறம் தேர்ட் இன்னொரு டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சாங்க. மூணு ரவுண்ட் வச்சாங்க டோட்டல் எங்க இதுலயே வந்துட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வந்து டிஎல்ஸ் அட்டன் எடுத்தாங்க, மீன்ஸ் ஆட்டிடியூட்ஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து டெக்னிக்கல் லெவலில் வந்துட்டு லேண்ட் வேணா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சிம்பிளா லேண்ட் வேணா என்னன்னு கேட்டாங்க, சப்நெட்னா என்னன்னு கேட்டாங்க, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சக்கப்புறம் செகண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்துட்டு பிஜிபி எப்படி ஒர்க் ஆகும், ஓஎஸ்பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டாங்க. விலேன் பத்தி கேட்டாங்க, விபிஎன்ல பத்தி கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஏபி பத்தி கேட்டாங்க, ஸ்டாட்டிக் ஏபி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டாங்க, பப்ளிக் ஏபிக்கும் ஸ்டாட்டிக் ஏபிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. மீன்ஸ் எங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்றாங்களோ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் நெட்ஒர்க் ரெனஸ்ல படிச்சதுனாண்டி அதெல்லாம் ஈஸியா கிளியரா சொன்னதுனாண்டி வந்து உடனே வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. சூப்பர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு மெயினாக வந்துட்டு நாங்கள் எங்க ஆர்கனைசேஷன் பேஸ்டில் பேஸ் பண்ணிருக்கு வந்து விபிஎன் இஷ்யூஸ் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்றது, அதில் ஏதாவது போர்ட் ஃபார்வர்டிங் ஆகிறது இல்லை போர்ட் பிளாக்கிங் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்றதுனால வந்து அது ரிலேட்டடாகவே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. ஓகே கிரேட் கிரேட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம், ஸோ வாட் டு யூ ரெக்கமெண்ட் டு த நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா ஜாப் கிடைக்குமா இல்லை ஜாப் வாங்கி தருங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நானும் அப்படி தான் கேட்பேன், சென்டருக்கு போனால் 100% ஜாப் கேரண்டி இருக்குமா அதான் கேட்பாங்க. அடுத்து நான் இது பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கேன் இல்லை பிஏ இயர் கேப் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்லாம் போக முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இங்கே ஐடி ஃபீல்டில் போகிறதுக்கும் நெட்ஒர்க்கிங்கில் போகிறதுக்கு வந்துட்டு டிகிரி வந்து ஒரு இது கிடையாது சார். நம்ம என்ன டிகிரினாலும் படிச்சோம், நமக்கு தேவை நாலேஜ் வேணும். அப்புறமேட்டு வந்து 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20% நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம சைட்லேருந்து போட்டால் 80% அவங்க நெட்ஒர்க் இன்வெஸ்ட் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஃபேவராக பண்ணி கொடுப்பாங்க. அதேமாதிரி கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் சார், மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எனி கிளாஸ் எல்லா கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணணும், கொடுக்குற லேபை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நெட்ஒர்க் அந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போனால் தான் நமக்கு புரியும். இடையில ஒரு 2-3 டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டு கண்டினியூவாக திருப்பி பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கிளாஸையும் லேபையும் கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணிட்டு போனாலே வந்துட்டு வெயிட் பண்ணணும் சார். ஆக்சுவலி வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக படித்து பொறுமையாக கற்றுக்கிட்டு உடனே அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஃபஸ்ட்டு படிக்கணும் சார், முதல்ல நல்லா கற்றுக்கணும். அதில் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும். இவங்க ப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மீன்ஸ் அந்த நெட்ஒர்க் கேபிள் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இங்கே கிளாஸில் படித்தது போக திருப்பி ஈவினிங் வீட்டில் போயிட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வந்துட்டு நம்மளுடைய வால்யூம்ஸ் எல்லாம் ஜாயினிங் கிட்ஸ்ல இருக்குல்ல, சிஸ்கோ வால்யூம்ஸ் ஒரு 2500 pages இருக்கு சார். அதுல நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்ம அதையும் போய் பண்ணி படிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா இருக்கும் சார். இந்த இன்டர்வியூஸ் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிடணும். ஃபர்ஸ்டே வந்துட்டு அங்கே போயிட்டு முடிக்காம இருக்கு, ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டா ஈஸியா இருக்கும். அப்புறம் வீக்லி நமக்கு வர மீட்டிங் சார் வைக்கிறாங்க, ஜாப் ரிலேட்டட் மீட்டிங் இருக்குது, அதையும் கரெக்டாக அட்டன் பண்ணால் அங்கேயும் ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெஷராக இருந்தால் கண்ண மொழி போய் ஜாயின் பண்ணணும் சார். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், ஸ்கோர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை பார்த்து அந்த ஸ்கோர்ஸ் சூஸ் பண்ணணும். சிசிஎன்ஏவா சிசிஎன்பிஏவா ஏடபிள்யூஎஸ்ஸா அந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதில் சூஸ் பண்ணி போகணும் சார். அப்படி போனால் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். கரெக்டாக இது நான் எல்லாருக்கும் சொல்கிறதா ஆக்சுவலி லாஸ்ட் சொன்னப்பான்னு கரெக்டான பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு ஒரு காம்போவாக கோர்ஸ் வேணும், ஒரு 4-5 கோர்ஸ் சேர்த்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியே மார்க் அப்படி தான் விற்கிறாங்க மார்க்கெட்டில், நெட்ஒர்க்கிங் கிளவுடு லைனக்ஸு எத்திக்கல் ஹேக்கிங்கு அப்புறம் எம்சிஎஸ்சின்னு சொல்லிட்டு. நானும் நீ சொல்கிற மாதிரி சொல்லுவேன் எப்போதுமே நான் சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் நீ புதுசாக ஃபுல்லாக படிங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு மாதம் கூட கேப் எடுத்து ரீகேப் பண்ணி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸுக்கு போ, அப்படி பண்ணால் தான் பெட்ரு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஆமாம் சார், கரெக்ட். ஒரு ட்ரெயினிங் கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லும் போது கேட்பாங்க கண்டிப்பா.
நானும் அதுக்கப்புறமேட்டு என்னோட ஆர்கனைசேஷன் எங்க டீம்லயே வந்துட்டு ரெண்டு மூணு பசங்களை ஜாயின் பண்ணிவோம் நெட்ஒர்க் நெஸ்ல. நான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க கிட்ட வீல் என்ன என்ன சப்நெட் என்னன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்வமாயி அவங்களும் வந்து என்னையும் ஜாயின் பண்ணி விடணும் சொல்லி எலவழகன் சொல்லி ஒரு பையனும் ரமேஷ் சொல்லி ஒரு பையனும் சேம் ஆர்த்தலி சென்டர்லயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட்.